வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூர் பல கதைகளை கூறுவார். அவர் கூறக்கூடிய கதைகளுள் ஒன்றுதான் இந்த கதையும். ஒரு சிறுமிக்கு வயது 10 இருக்கும். கடவுளை காண அவரோடு பேச அவள் காத்திருந்தாள். பல வருடங்கள் உருண்டோடிவிட்டன. அவளுக்கு அப்போது வயது 80 இருக்கும். அவள் கண் பார்வை இழந்தாள். ஒரு கிராமத்தில் ஊர் திருவிழா. அங்கே அவள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள். பிச்சை பாத்திரத்தில் விழுந்த காசு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் எடுப்பதற்குள் பாத்திரத்தில் விழுகின்ற காசை சிலர் எடுத்து விடுவார்கள். பிச்சைக்காரர்களிடமே பிச்சை எடுக்கும் கூட்டம் ஒன்று அங்கு இருந்தது. திடீரென அவள் பெயரை சொல்லி யாரோ அவளை அழைத்தது போல அவள் உணர்ந்தாள். யார் என்னை அழைப்பது என கேட்டாள். அதற்கு, "நான் தான் கடவுள், உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன்," என்று பதில் வந்தது. உடனே அந்த வயதான பெண்மணி, "உனக்காக பாலோடும் பழத்தோடும் காத்திருந்தேனே இறைவா, அப்போது நீ வரவில்லை. இப்போது என்னிடம் ஒன்றுமே இல்லை. உன்னை பார்க்க கண்கள் கூட இல்லை," என்றால் கடவுள் அப்பெண்மணியை பார்த்து, "உன் பொருட்களில் எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த உலகம் முழுவதையும் படைத்தவன் நான். நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டுமே போதும். உன் அகக்கண் வழியாக நீ என்னை காணலாம்," என்றார். அப்போது அமைதியாக கண்களை மூடி அமர்ந்தாள் அந்த வயதான பெண்மணி. தன் உள்ளத்திலிருந்து கடவுளை கண்டு அவரோடு உரையாடினார். இந்த கதையை சொல்லிவிட்டு ரவீந்திரநாத் தாகூர் கூறினார், "ஓ இந்தியர்களே, இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை கண்டுகொள்ளுங்கள்," என்றார். இன்று நாம் வாழும் உலகத்தில் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்தும் இறைவனது குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என சிந்திப்போம். இல்லை என்றால் செவி கொடுக்க முயல்வோம். வாழ்க்கையை அழகாக்குவோம்.